இதை வந்து பலமுறை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இரண்டு பேருடைய பதிலும் உங்களுடைய தொலைக்காட்சிகளிலேயே ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. மீண்டும் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம், ஆனால் அவர் பொதுக்குழு நடத்தக்கூடாதுன்றதுக்காக காவல் நிலையத்தில், காவல் ஆணையரகத்தில், நீதிமன்றத்தில், இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தில்னு சொல்லிட்டு தொடர்ந்து பொதுக்குழு நடத்தக்கூடாதுன்னு மனு போட்டுட்டே இருக்காரு. இது எப்படி பார்க்குறோம்? இது வந்து அதான் நீங்கள் அந்த இந்த வார்த்தைக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது வந்து அந்த கழகத்தினுடைய இப்போ அது நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்ட்ட தான் நீங்கள் இந்த விளக்கத்தை. தென்னிந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் எப்போவுமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலே இருந்து பொதுக்குழுக்கு வந்திருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலே ஏதோ பக்கத்திலே இருக்கிற சத்யா ஸ்டுடியோவிலே தான் பொதுக்குழு செயற்குழு கூடும். எப்பொழுதுமே அமைதியான முறையிலே தான் நடைபெற்று, ஜனநாயக முறையிலே நடைபெற்று தான் முடிந்திருக்கிறது. அதே போல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கூட்டிய அனைத்து கூட்டங்களும் அமைதியான முறையிலே தான் நடைபெற்றிருக்கிறது. இப்போது அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அழைப்பு விடுத்த அடிப்படையிலே வர இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்களும் அமைதியான முறையிலே நடத்தி காட்டுவார்கள் என்றுதான் எங்களை போன்ற பொதுக்குழு உறுப்பினர்கள் நம்புகிறோம். அதிமுகலிருந்து விலக்கப்பட்ட சிலர் நிறைய பேர் வந்து ஓபிஎஸ் வந்து சந்திக்கிறாங்க, இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதுதான் இப்போ எல்லாருமே தொண்டர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, எல்லாருக்கும் அதாவது நேற்றைக்கு கூட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார், தலைவர்களுக்கு ஒரு சட்டம் தொண்டர்களுக்கு ஒரு சட்டமா என்று கேட்டிருந்தார். அதை நான் கேட்க விரும்பவில்லை. ஏன்னா அதை ஒரு கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கிற அவர்தான் முடிவு சொல்ல வேண்டும், பதில் சொல்ல வேண்டும். அவர் வந்து எல்லாமே அவர் கட்சியில் வந்து இந்த மாதிரி வந்து அறிக்கைகள் இந்த மாதிரி போகும்போது யாராக இருந்தாலும் கட்சி தொண்டன்னு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நிச்சயமாக வருத்தப்படுவாங்க. அவருடைய மனநிலையை நான் எப்படி சொல்ல முடியும்? பார்க்குறோம் நாங்கள் அவருடைய மனநிலையை நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? அந்த மாதிரியெல்லாம் எதுவும் ஷேர் பண்ணுவோம். அவர் வந்து தன்னுடைய வருத்தம் எப்பவுமே தலைவர்கள் வந்து என்ன வருத்தம் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க, வெளியே காட்ட மாட்டாங்க. இப்போ நாளைக்கு நடக்க போகிற பொதுக்குழு கூட்டத்தில் வந்து அப்போது பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுருவாரா? ஏன் நீங்கள் இவ்வளோ அவசரப்படுறீங்க? இன்னும் ஒரே நாள் 24 மணி 24 மணி ஒற்றை தலைமை வேணும்னு தான் இப்பவும் சொல்கிறோம், இப்பவும் சொல்கிறோம், நாளைக்கும் சொல்கிறோம், நாளைக்கும் சொல்கிறோம். கட்சிக்கு ஒரே தலைவர் ஒரே ட்ராக்ல தான் போகணும்னு சொல்கிறோம். நாங்கள் ரெண்டு ட்ராக் கூடாதுன்னு தான் எங்களுடைய கருத்தே அதுதான். இன்னும் ஒரு 24 மணி நேரம் கூட இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுக்குள்ளே அவசரப்படுறீங்களே. இன்னும் 24 மணி நேரம் இல்லை, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நேரமெல்லாம் பொதுக்குழு கூடின்னு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியாமல் இந்த நாட்டில் துரும்பு கூட அசையாது, துரும்பு கூட அசையாது. கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க, நல்ல செய்தியாக தெரிஞ்சுக்குவீங்க. நன்றி.